வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பார்த்து ரசித்து மகிழ்ந்த உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அமர்களப்படுத்தியது. தமிழர்களின் பாரம்பரியமிக்க விளையாட்டுகளில் ஒன்றானதும் உலக புகழ்பெற்றதுமான அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வியாழக்கிழமையன்று காலை 8 மணிக்கு துவங்கியது. மதுரை, திருச்சி, விருதுநகர், சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் வந்திருந்தன. முதலில் கிராமத்து சாமி மாடுகள் அவிழ்த்து விடப்பட்டன. இதனை யாரும் பிடிக்கும் வழக்கம் கிடையாது. அதன்பின் வாடிவாசல் வழியே சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு நிர்ணயித்த இலக்கு வரை திமிலை பிடித்தபடி சென்று காளைகளை அடக்கினர். சில காளைகள் வீரர்களுக்கு போக்கு காட்டி தன்னிடம் நெருங்க விடாமல் வீரர்களை சிதறி ஓடச் செய்தது. திருவிழா கூட்டம் போல் திரண்டிருந்த பார்வையாளர்கள் கூட்டம் ஆரவார மகிழ்ச்சியுடன் காளைகளுக்கும் காளையர்களுக்கும் இடையே நடந்த போட்டியை கண்டு ரசித்தனர். மாடு பிடிக்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ரூல்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல விதமா தான் இருக்கு. அந்த மாட்டோட துரும்பு தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வீரர்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி பாத்துருக்காங்க. அந்த வகையில பாக்க போனா அந்த இதை பாராட்டலாம். ரெண்டாவது இப்போ நிறைய வீரர்கள் மாடு பிடிச்சிட்டு இருக்காங்க, பாத்துட்டு இருக்கோம். ரொம்ப உற்சாகமா இருக்கு. பார்வையாளர்களுக்கு தனியா ஒரு ஸ்டேஜ் அமைச்சு நீங்க பாக்கலாம். இங்க எல்லாருமே அவ்வளவு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. பொது ஜனங்கள் யாரும் உள்ள போக முடியாது. ஆமா, மாடு பிடிக்கிறவங்க நீங்க இங்க ஒரு 300 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு பிளேயர்ஸும் நேரடியா கலெக்டர், எஸ்பி எல்லாம் அவங்க நேரடி பார்வையில இதில் சிறப்பாக மாடுகளை அடக்கிய வீரர்களுக்கும் வீரர்களால் அடக்க முடியாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் தங்க காசு, வெள்ளி காசு, எல்சிடி டிவி, வாஷிங் மெஷின், கட்டில், பீரோ, சைக்கிள், சேர் போன்ற கவர்ச்சிகரமான பரிசுகள் வழங்கப்பட்டன. உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டை காண நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மட்டுமில்லாமல் வெளிநாட்டினரும் வந்திருந்தனர். இவர்களுக்கென சுற்றுலாத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட தனி மேடையில் இருந்தபடியே பார்த்து ரசித்தனர். போன தடவை வந்திருந்தான், சைக்கிள் வாங்கிட்டு போயிருந்தான், இந்த மாதிரி தங்க காசு வாங்கிட்டு போயிருந்துச்சு. இந்த தடவை என்ன போறான் தெரியல. இந்த தடவை ஜல்லிக்கட்டு நல்லா மிக நல்லா நடத்துறாங்க. இதே மணிக்கு வட்ட வட்ட நடந்தா நல்லா இருக்கும். முன்ன மாடுகள் இல்லாம டோக்கன் எல்லாம் நல்லா வரிசை போட்டு நல்லா அமைக்கிறாங்க. பிடிக்காரங்களுக்கும் சரி, மாட்டுக்கும் சரி, எந்த ஒரு அசமதம் இல்லாம நல்லா நடக்குது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பாக நடைபெற மாவட்ட நிர்வாகம் காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன.